குழந்தைகள் உலகம், கற்பனைகள் நிறைந்த உலகம். எங்க உலகத்துல சித்திர குள்ளர்கள் சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சு பறப்பாங்க. பறவைகளும் மிருகங்களும் மனசு விட்டு எங்க கூட பேசும். யானை நிறம் நிறமா இருக்கும், ரெக்க விரிச்சு பறக்கும். இந்த மகிழ்ச்சியான உலகத்துல நீங்க வரணும்னா நீங்களும் குழந்தையாக மாற வேண்டும். இந்த விந்தையான உலகத்துல இந்த விந்தையான உலகத்துல மனிதன் அன்பை மறந்து பகையை வளர்த்து இயற்கையை நசித்து அழிவின் விளிம்பில் இருட்டில் ஆழ்ந்திருந்த நேரம் சரிதானே? என்ன ரொம்ப மக்க போடுறனா? உலகம்லாம் இப்போ தனிமையான இடம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு மார்ஸ்ல வேலை, அப்பா என்னடா நான் நிலாவில், நான் மட்டும் இந்த சின்ன கோள பூமிக்கு மேலே சுற்றிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? பூமி ரொம்ப சூடாயிடுச்சு, அங்கே கோடிக்கணக்கில் மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பத்திரமா இருக்கேன், அதுதானே முக்கியம். என்ன சரிதானே? நீங்க ஃபியூச்சர்ல இருந்தா வரீங்க? வாவ், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உலகமே அழிய போகுதுன்னு சொன்னா இந்த அம்மா என்னடான செல்ஃபி எடுத்துட்டு இருக்குது. நீங்க ஃபியூச்சர்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? லைக்ஸ் எவ்வளோ வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்களா? என்னோட யூடியூப் சேனல் பாருங்க. நான் கிட்ஸுக்கு நல்லா தமிழ்ல ஸ்டோரி சொல்லுறேன். ஒரு வில்லேஜ்ல ஒரு ட்ரீ இருந்துச்சு. அந்த ட்ரீ ஒரு பிரான்ச், ஒரு பேர்ட் வந்து சிட் பண்ணிச்சு. அந்த பேர்ட் ஒரு க்ரோ, அதுக்கு ரொம்ப தேர்ஸ்டி. இங்கதான் முத்தாடிச்சுக்கு இன்னும் பின்னாடி போனேன் கிட. முக்கிய செய்திகள். ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் போர் கொஞ்சம் வலுவிழந்து காணப்படுகிறது. சோமாலியாவிலும் சூடானிலும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. சிரியாவின் எல்லையில் போர் மையம் கொண்டுள்ளது. இது உள்நோக்கி நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற செய்திகளில், உலக அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க ஜனாதிபதி பெற்றுக்கொண்டார். பிற்காலம் பொற்காலமாக இருக்கும் என நான் எண்ணி இருக்க, அது கற்காலத்தையும் விட கொடுமையாக உள்ளது என நீங்கள் உரைக்க, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால். பாட்டி மாமா,
சொல்லுங்க. நான் என்ன சொல்ல? வள்ளுவனை கேள், பாரி வள்ளலை கேள், சங்க புலவனை கேள், உன் மூத்த குடியை கேள், கேள் போய் வழியை கேள். என் கோவில் யானைக்கு சோறுட்டும் வேலை இது, நான் வருகிறேன். பிற்காலத்துல இருந்து வந்திருக்கீங்க, எங்க அப்பா மட்டும் இல்லைண்டா, உங்களை பரம்பு மலைக்கு பானரிசையோட வரவேற்றிருப்பாரு. ஆனா எங்க அப்பாவை தான் மூவேந்தரோட போரில் இழந்துட்டோம். இந்த நிலா வெளிச்சத்துல பரம்பு மலைய பார்க்கும் போது அவர் ஞாபகம் தான் வருது. முள்ளிக்கு தேர் தந்த பாரிய வலன் எங்க அப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த காட்டுல ஒவ்வொரு பூவும் செடியும் மரமும் அவர் பெயரைதான் சொல்லும். எங்க அப்பா மாதிரி இயற்கை நேசிங்க, ஈகை குணத்தோட எல்லாருக்கும் உதவுங்க, உலகத்துக்கு ஒன்றும் ஆகாது. அங்கவை சங்கவைனு அழகான பேருள்ள பாரியின் மகள்களை பார்த்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி. பயங்கரமான போர் எங்க காலத்துல முதுகல கையப்படுறது பெரிய அவமானம். சேரனுக்கு நெஞ்சில பாய்ந்த வேல் முதுகையும் தொடர்ச்சி அடிச்சு அதையே அவமானமா நினைச்சு சேரன் வடுக்கிருந்து உயிர் விட்டான். அதனாலதான் போரில் வென்றதாக பெருசா கொண்டாட்டிட்டு இருந்த சோழனிடம் போய் சொன்னேன், உன்னை விட சேரன் நல்லவன் என்று. உங்களுக்கு சரின்னு பட்டுருச்சுன்னா யாருன்னு பார்க்காம தைரியமா போய் சொல்லுங்க, இந்த உலகத்தை நீங்க மாத்தி காட்டலாம் சரியா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாருங்கள் வாருங்கள், வாசுகியின் விருந்தோம்பலில் மகிழ்ந்தீர்களா? அவள் மிகவும் பாசமானவள், வள்ளு வள்ளு என்று என்னை வாஞ்சையாய் அழைப்பாள். எதிர்காலத்துல வள்ளு வள்ளு விழறாங்க. இல் வாழ்க்கையை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன், அதை படியுங்கள். அன்பை பற்றி இப்போதுதான் எழுதி முடித்தேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அன்பை விதையுங்கள், அமைதியை அறுவடை செய்வீர்கள். என் செய்யோ பர பாட்ட எல்லாம் இங்கதான் வாழ்ந்திருக்காவ. ஈமத்தாளில் அவர்கள் அடக்கம் செஞ்சாலும் இந்த காத்துலயும் மண்ணிலையும் நீரலையும் இங்க கூட தான் வாழுறாங்க. நீங்க ஏதோ பிற்காலங்கிறீங்க, நாங்களும் உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். கவலைய விடுங்க, வெசனப்படாதீங்க. நான் ஒரு யோசனை சொல்லுதேன். என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி பல பேர்த்த பார்த்தேன்னு சொன்னீங்க. அதுல ஒருத்தர் திருவள்ளுவர், அன்பை பத்தி நிறைய சொல்லியிருக்காவன்னு சொன்னீங்க. பாரி இயற்கைய மதிச்சு ஈக குணத்தோட வாழ்ந்திருக்காவ சொன்னீங்க. இந்த மாதிரி அன்பை விதைச்சவங்களையும் இயற்கைய மதிச்சவங்களையும் இந்த மொத்த உலகத்துக்கு போய் சேர்க்கணும்ல, ஆனா யாரு பண்ணுவா? பூவேந்தர்கள்?
நம்ம மூவேந்தர்கள். ஆனா முதல்ல அவஹல ஒண்ணு சேக்கணுமே. அது யார் பண்ணவா? வெண்ணிக்குயத்தியார். வெண்ணிக்குயத்தியார் அந்த பொண்ணு தாம்ல தைரியமா பேசி இந்த மூவேந்தர்களை ஒண்ணு சேக்கும். அங்க ஒண்ணு சேர்ந்த பிறகு இந்த மொத்த உலகத்துக்கும் நம்ம தமிழனோட சமத்துவத்தை சொல்லி தந்த பிறகு இந்த மொத்த உலகமே ஒரு அமைதி பூங்காவா மாறிடும்ல. முதல்ல அதை செய்யுங்கல. முக்கிய செய்திகள். உலகம் போர்கள் இல்லா 300வது ஆண்டை இன்று கொண்டாடுகிறது. மற்ற செய்திகளில், உலக அமைதிக்கான திருவள்ளுவர் பரிசை அமெரிக்க ஜனாதிபதி பெற்றுக்கொண்டார். இவர் அமெரிக்காவின் 20வது பெண் ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிராமத்துல அழகா மனம் அழந்துச்சான். அந்த மரத்தோரு கிளையில ஒரு பறவை வந்து உட்கார்ந்துச்சான். அந்த பறவை ஒரு காகம். அதுக்கு ரொம்ப தாகம். இராயிரம் ஆண்டுகள் இரவா இலக்கணம் மனிதனி மடி நின்று மறையாத இலக்கியம். முகநக நட்பில் ஆகநக நட்பது பகன்றனன் குரல் பல உண்மைகள் உட்புக.